ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த விலாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் வந்திருக்கோம், ஸோ ஒரு ஃபேஷன் ஷோக்கு. ஸோ பல மாதம் ஆகுது ஃபேஷன் ஷோலாம் அட்டன் பண்ணி. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஃபேஷன் டிசைனர்னு, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். லன்ச் டைம் ஸோ வந்து போனோடனே வந்து பிரியாணி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கூட வந்து மாடல்ஸ்லாம் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. உட்காந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து குட்டி கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ரூமுக்கு போயிட்டேன். ஏன்னா வந்து எல்லா மாடல்ஸும் வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ இந்த ட்ரேப்பிங் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஸோ சைட் பை சைடு இங்கே ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. எனக்கு பின்னாடி வந்து பயங்கர வேலை. ஸோ வந்து ஒரு மூணு ட்ரேப்பிங் வேறு இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வர்றதுக்கு கரெக்டாக எங்களோட அந்த இது அப்போ தான் என்னால் வர முடிஞ்சு. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன. இதுக்கு முன்னாடி வந்து பாய்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அது என்ன தீம்னு தெரில, பீச் காஸ்ட்யூமா இல்லை சம்மர் காஸ்ட்யூமான்னு தெரில. ஸோ தீம் வைஸ் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னால் இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிளிப் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ எப்படியும் எனக்கு டைம் இருக்காதுன்னு தெரிஞ்சு நான் முன்னாடியே வந்து ஃபேஸ்க்கு மேக்கப் மட்டும் போட்டேன். ஹேர்டூவும் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து சரி அப்போதைக்கு முடிச்சுட்டு எல்லோரும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மேக்கப் மட்டும் நான் முடிச்சுட்டு சரி பின்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு அண்ட் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி விட்டேன். சாரி அந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா வந்து பயங்கர ப்ரெஷராக அவ்வளோ ஒர்க்கில் போயிட்டு இருந்தேன். அண்ட் எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ஃபைனலாக. ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து ரெடி ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பெருசால எதுவும் எடுக்கல. சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒர்க்குங்கிறனால என்னால் ரெடி ஆக முடியல ஃபுல்லாகவே. சரி ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹேடு கூட என்னால் பண்ண முடியல, அப்படி கொண்டே போட்டு என்ன ரொம்ப வேலை. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பேக் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்குள்ளே வந்து அவ்வளோ வேலை. ஸோ வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து கடைசியாக ஒரு எல்லாம் முடிகிறப்ப கடைசி ஒரு ரெண்டு இது இருக்கும்போது தான் நான் வந்து முன்னாடியே வந்து உட்காந்தேன். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் நான் வந்து ஒரு மூணு ட்ரேப்பிங் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ரெண்டு இது தான். ஸோ கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களும் வந்து மாடல்ஸும் வந்து ஷோஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரேப்பிங் பண்ணிக்கேன். இது மூணுமே வந்து நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லியிருங்க. ஸோ அடுத்து வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கார்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து அவனோட தான், நான் வந்து சும்மா ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரேப்பிங் வந்து நான் தான் பண்ணிவிட்டுருந்தேன். ஸோ கரெக்டாக எங்கள் ஸ்லாட் வரும்போது வந்து நாங்கள் எல்லாமே ரெடி ஆகி கரெக்டாக ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம். அண்ட் டிசைனர் வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ என்னோடய கார்மெண்ட்டாக இது எல்லாமே. அண்ட் என் காலேஜ்லேருந்து ஜூனியர்ஸும் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் என்னோட எங்கள் டீமோட ரெண்டு மூணு மாடல்ஸ் கூட என்னோடய ஜூனியர்ஸ் தான். ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறைய ஹெல்ப் கூட பண்ணாங்க. ஸோ வந்து டக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, ஈஸியாக வேலை. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அதை வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவங்க எல்லாமே மாடல்ஸ் தான். அண்ட் ஸ்லாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்லாட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைனர் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைனர் நடந்தாங்க. ஸோ இதுக்கு எதுக்குமே என்னால் வந்து அவங்க மியூசிக் போட்டனால என்னால் வந்து ஓன் வாய்ஸ் போட முடியல. என்னை வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குழு அப்படிங்கிறனால வாய்ஸ் ஓவர் போட்டு சவுண்டை கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது நமக்கு வழக்கம் போல் எப்பவும் போல் ஃபேஷன் ஷோ வந்து எப்படி போகும், அதுவும் வந்து நைட்டு வேறு ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. ஸோ வந்து குட்டி கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம். ஸோ வந்து முக்கியமானவங்க மட்டும்தான் எல்லாருமே சுற்றியார வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டே கதை பேசிகிட்டே நல்லா போச்சு. அண்ட் கடைசியாக ட்ராஃபி வாங்குறப்ப என்னையும் கடைசியில் மேலே கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நான் அப்படியே விலாகை ஸ்டாப் பண்ணிட்டு நான் மேலே போயிட்டேன். ஸோ அந்த வீடியோ கிளிப் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு போகிறேன், கிடைக்கல இன்னும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ராஃபியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரே சந்தோஷம் எல்லாருக்குமே. அண்ட் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸோ எனக்கு அங்கே வந்து எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவ்வளோ ஜாலியாக க்ளோஸாக வந்து எல்லாருமே போச்சு. ஆக்சுவலாக ஒன் டே ஃபுல்லாக இருந்தனால வந்து செம ஜாலியாக போச்சு. ஸோ வந்து நான் எல்லோருமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கூடையும் தான் வந்து நான் இருந்தேன். ஸோ வந்து செம்ம ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ ஃபன்னாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமெல்லாம் வந்து கேமரா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடுவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ கிளிப் எடுத்து காமிச்சிருக்கேன்.
ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து காலேஜில் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுறோம். ஸோ வந்து சரி எதையுமே மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால அப்பப்போ நானும் என்ஜாய் பண்ணிட்டு அப்பப்போ விலாகுக்கும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து எனக்கு திரும்பி வந்து ஒரு காலேஜ் போயிட்டு வந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து நிறைய நியூ பீப்புள்ஸ் பார்த்தேன், நிறையா இன்ட்ராக்ட் ஆகி பேசி என்னை ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ வந்து அடிக்கடி இனிமேல் வந்து ஈவெண்ட் போகணும். ஸோ எது வந்தாலும் இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபேஷன் ஷோ ஈவெண்ட்டும் வந்து வரும். வேணும்னா வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், இனிமேல் நிறையா வேணும்னா. ஸோ இங்கே கிடச்சாலே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு தான். ஸோ பேர் நந்தினி. ஸோ அதுவும் இங்கே இன்னும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நைட்டில் அப்படியே போச்சு அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.